ஹலோஸ் எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை நாள் நம்ம சேனல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் பார்த்துருப்பீங்க, சமையல் குறிப்புகள் பார்த்துருப்பீங்க, படிப்பு சம்பந்தமா பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசாக ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஆன்மீகம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். புல்லங்குடி வெற்றுடையார் காளியம்மன் திருக்கோவில் கோவில் அர்ச்சகர் சுகுமாரன் சிவாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது கோவிலுடைய சிறப்பம்சத்தை சொல்வார்கள். முதல் கேள்வி கேளுங்கம்மா. இந்த கோவில் வந்ததுக்கான பெயர் காரணம், வெற்றுடையார் காளி அப்படின்னு எதனால் வந்துச்சு, அதனுடைய பெயர் காரணம் நீங்கள் சொல்லுங்கள். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வெற்றுடைய ஐயனார்ன்ட்டு இங்கே ஒரு குலதெய்வம். அந்த வெற்றுடையார் காளியம் ஐயனாருக்கு பக்கத்தில் காளியம்மன் நிலை பெற்றதுனால அதுக்கு வெற்றுடையார் காளிங்கிறது பேர். ஒன்று, நாணயம் தவறி, அதாவது கொலை கொள்ளை மோசடி இந்த மாதிரி நாணயம் தவறி வருவோருக்கு நாணயத்தால் தண்டிக்கப்படும். அதுக்காக வெற்றுடையார் காளிங்கிற பேர் அதனால் உருவானதே. காசு வெட்டி போட்டவுடன் காளியருள் நேரில் நின்று கேட்கும் அம்மா. கோர்ட்டு காவல்துறை இல்லாத காலங்களில் ஏழை மக்களுக்கு எளியவரும் பணக்காரரும் இந்த காளியத்தாள்கிட்ட வந்து எனக்கு பழி கேளு அப்படின்னு அந்த காசு வச்சுக்கோங்க. அது அதுக்கு தான் அந்த அம்மாளுடைய நீதிமன்றம்னு சொல்லுவாங்க, நீதி தேவதை. தமிழ்நாட்டிலே காசு வெட்டி போடுற கோயில் இங்கே ஒன்று தான். இது காசு வெட்டி போடுறது. இன்னொன்று அதில் சிறப்பு அம்சம்னா காசு வெட்டி போட்டு கிராமங்களில் காளி கேளு வரணாட்சி கேளு அப்படின்னு மண்ணவாரி துத்துவாங்க. அப்போ அதை வந்து சேர்ந்துக்கிறோணும். பங்காளிகளுக்குள்ள சண்டை அண்ணன் தம்பிகளில் சண்டைனா சேர்ந்துக்கிறதுக்காக இங்கே வரையில் முறையிடிச்சிட்டுன்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க, கூடுதல் சீட்டு. அந்த சீட்டை எடுத்து இரு சாரருக்கும் பூசாரிகள் துண்ணூரை கொடுத்து ராசி பண்ணி விடுவாங்க. அது சமரசம். அதாவது காசு வெட்டி போட்டு முறையீடு செஞ்சு பழி கிடச்சிருச்சுன்னா வந்து ஒன்று சேர்ந்துக்கிறக்காக அதை செய்வாங்க. இன்னொன்று, சத்திய பிரமாணம் இந்த கோயிலில் முக்கியமானது. சத்திய பிரமாணங்கிறது என்னென்னா, இப்போ கோர்ட்டிலே பல கோடி ரூபா பல பல ஆயிரங்கள் பல பில்லியன் டாலரில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கா, அதை எடுக்க முடியாது, வைக்க முடியாது. ஒரு கிராமத்துக்கு ரோரம் கிராமம் சண்டை. அப்போ அந்த சண்டையில் தீர்த்து வைக்கிறது இந்த காளியத்தாவுக்கு முன்னால் வந்து சமர இது சத்திய பிரமாணத்துக்கு சீட் எடுத்து சத்தியம் பூசாரிகளை வக்கீலாக இருந்து வாதாடுவார், வாதாடி சத்தியம் பண்ண சொல்லுவான். அப்படி போய் சத்தியம் பண்ணி உங்களுடைய பணம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது தண்டனை. இல்லை நெசம்னா வந்து அவங்களுக்கு தண்டனை வராது. இது வந்து இது மூணு ஐட்டம் அந்த காளியத்தாவில் ஒரு சிறப்பான அம்சம். காசு வெட்டி போடுறது, சமரசம் செய்கிறது, சத்திய பிரமாணம் செய்கிறது. இன்னொன்று, பொதுமக்கள் எல்லா கோயிலையும் போல் தேங்காய் உடைச்சி இங்கே கும்பிட்றதில்ல. தேங்காய் உடைச்சோடனே ஒரு கோரிக்கை சீட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து புத்திர பாக்கியம், திருமணமாகி கல்யாண குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகாமல் இருக்குது, மோசடி கொலை இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அம்பாளுடைய கல்விக்கு உள்ள குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த அம்பாளுடைய சொல்லி வேண்டுதல் பண்ணுவாங்க. இது ஒரு சிறப்பு அம்சம். இரண்டாவது வந்து, திருவிழா காலங்கள்ங்கிறது வந்து பங்குனி மாதம் திருவாதிரையில் காப்பு கட்டி சுவாதி இல்லை தீர்த்தவாரி. இந்த தெப்பக்குளம் வந்து சுவாதி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தானே மகமாதத்தில் வந்து தீர்த்தம் ஆடுற மாதிரி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் இந்த தீர்த்த தெப்பக்குளத்துக்கு வருவாங்க. அந்த சாமி மஞ்ச நீர் ஆடி இந்த தெப்பக்குளத்தில் அன்றைக்கி ரொம்ப விசேஷம். 500,000 பேர் அந்த கூட்டம் கூடும். 10 நாள் திருவிழா, காலையிலேருந்து சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் கோயில் திறக்க மாட்டாங்க. அது பல நாள் இந்த தீர்த்தவாரி நடக்கும். வெள்ளி செவ்வாய் காலங்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் ஒவ்வொரு கூட்டமாக இருக்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளிலாம் ஒவ்வொரு கூட்டமாக இருக்கும். பௌர்ணமி காலங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தானே பௌர்ணமி, நைட்டு 2 மணி வரையிலும் பௌர்ணமி நடக்கும். ரெண்டாவது வந்து, இந்த கோயிலில் வந்து வேலு நாச்சியார் காசு வெட்டி இது காசு வெட்டி தலையை வெட்டி போட்டதுனால தான் வந்தது அப்படிங்கிறார். அதெல்லாம் ஒரு புனைந்த கதை. அதாவது உண்மையான வரலாறு அந்த அம்பாளுக்கு என்னென்னா, காரி வேளார் கருப்ப வேளார் இரு சகோதரர்கள் அந்த ஐயனாரை பூசி வச்சு வந்தாங்க. அப்படி வச்சு வரும்போது அகஸ்தியர் வழிபட்டு அந்த காளி மண்மேடில் அமைஞ்சு கிடந்ததுனால அவருடைய மாந்திரிக சக்தினால் அந்த காளியை வெளிக்கொண்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து அவங்க போட்ட அச்சாரத்தில் தான் இந்த காளியம்பாள் வந்து அருள்வாக்கு சொல்லுது. சிவகங்கைக்கும் அந்த சமஸ்தானத்துக்கும் இந்த குள்ளங்குடி கோயிலுக்கும் என்ன உறவுன்னா ஒரே ஒரு உறவு தான். அதாவது
வேலு நாச்சியார் உடைய வைர தாலி, அந்த தாலியை வந்து இங்கே குளத்தில் ஒரு பெண் ஊமையாக இருந்த வாய் பேசாமல் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வாய் பேசணுங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கே இங்கே ஒத்துக்காந்து வச்சு அந்த ராணி வேலு நாச்சியார் வந்து 48 நாள் மண்டல விரதம் இருந்தாங்க. அப்போ அந்த மண்டல விரதம் இருந்து அவங்களுக்கு குழந்தை பேசினதுக்கு அப்புறம் அந்த தாலியை இந்த காளியத்தாவிட்ட காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. இன்றளவில் அந்த தாலி இங்கே கோயிலில் தான் இருக்குது, வைரத்தாலி திருவிழா காலங்களில் எடுத்து சாத்துவான். அப்போ இந்த தாலிங்கிறது வந்து அவங்க கொடுத்த காணிக்கை தான். அவங்களுக்கு 108 சமஸ்தானம் இருக்குது, ஆனால் அந்த குள்ளங்குடி தேவஸ்தானம், வேளாறுகிட்டிருந்து தேவஸ்தானம் 1928 கேஸ் போட்டு இது தேவஸ்தானமானது. அதனால் இங்கே வர்ற மக்கள் எம்மதமும் சம்மதம், கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துக்கள் எல்லாருமே இங்கே சரி சரியாக வருவா, சரிக்கு சரியாக வருவா. லண்டன் அமெரிக்கா எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க, அம்பாள்கிட்ட நீதி கேட்பாங்க, அந்த நீதி கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு அம்பாளுக்கு ஒரு பாட்டு உண்டு, நல்லதை சொல்லென்றும் நல்லதே செய்யென்றும் நயம்படச் சொல்வாள் காளி உமை, நச்சு எண்ணம் கொண்டோரை இச்சையாய் அழித்திடுவாள், கொல்லாத வினைகளை பொடி பொடியாக்கிடும் பொன் சுடர் தீபம் நீயே, புகழுடைய வாழ்விற்கு பொன்முடிசூடியே பூத்தூவி வாழ்த்துவாய், கற்றோரின் நெஞ்சில் கலங்கரை விளக்கான காவியச் சுடரும் நீயே, கல்லாத மாந்தரின் கண்ணீரை துடைத்திடுவாள் கருவண்ண அன்னை நீயே. அதாவது யார் வந்து கண்ணீரோடு வந்து நிற்கிறாளோ அவங்களுக்கு நீதி கிடைக்கும். எந்த இடத்துல இருந்து நின்றாலும் சரி, தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் காளி நீ கேளுன்னு அவள் பேரை சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல அவள் கேட்பாங்க. அப்போ அந்த முறையீடை வந்து தீர்த்துக்கிறது இங்கே தான் வரணும். இப்போ கல்வி செல்வம் உள்ளவங்க படிக்கிறவங்க வேலை வாய்ப்பு எல்லாமே அம்பாள்கிட்ட 20 ரூபா வேண்டு முறையீடு சீட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த முறையீடு சீட்டை பூசாரிகிட்ட ஒப்படைச்சி அதை சொல்லையில் அவள் சொல்ல சொல்லுவாங்க. அதை சொல்லி அந்த வேண்டுதல் பண்ணோம்னா அந்த கௌரியை கண்டிப்பாக நிவர்த்தியாகும். இதே இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பம்சம். தங்கரதம் பற்றி, தங்கரதம்ங்கிறது வந்து இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் பண்ணதேன். தங்க குடிமரம் பண்ணியிருக்கோம், தங்க ரதம் பண்ணியிருக்கோம், தேர் பண்ணியிருக்கோம், அம்பாளுக்கு வந்து வைர கிரீடங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் அந்த குறிப்பிட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ள பண்ணது இந்த தங்கரதம்லாம். இந்த தங்கரதத்துக்கு வந்து கட்டணம் வந்து 1500 ரூபா கவர்மெண்ட் கட்டணம். இந்த தங்கரதத்துக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தங்கரதம் திருவிழா விழா, ரொம்ப கம்மியான காசு, மக்கள் பக்தருக்காக இதை போட்டிருக்கான். இந்த தங்கரதம் உலக உரையில் காலையில் வந்து கோயில் 6 மணிக்கு திறப்பாங்க, முத காலம் வந்து 6:30 ஒரு பூஜை, 8 மணிக்கு காலசாந்தி, மத்தியானத்துக்கு உச்சிக்காலம், சாயங்காலம் சாயிரச்ச, 6 மணியோடு முடிஞ்சிடும் கோயில். அதுக்கப்புறம் அந்த தங்கரதம் இருக்கிறதுனால 8 மணி வரையில் இருக்கும், பௌர்ண காலங்களில் 12 மணி வரையில் இருக்கும் கோயில். அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 பேர் கூடுவாங்க பௌர்ணம் அன்னைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 10-20,000 பேருக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நைட்டு பூரா முளைக்கொட்டு கும்மி, அந்த மாதிரி ராமேஸ்வரம், ராமநாடு, தஞ்சாவூர் இங்கேருந்து பஸ்ஸில் பூரா வந்து இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி விசேஷ நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிக்குது, அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது, அங்கே போனோம்னாவே நம்மளுக்கு வினைகள் தீர்க்கும் அப்படின்னு மக்களுடைய பொது அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து காசு வெட்டி போடுறவோ வெட்டுறாங்க, சமரசம் பண்ணுறவோ பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு கல்வி செல்வங்களுக்கு எங்களுக்கு கல்விக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கணுங்கிற வேண்டிக்கிறாங்க. அவங்க மனசில் என்னென்ன நடக்குதோ அதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you, viewers.